வணக்கம். எனது அன்பு தமிழ் மக்களே, அழைப்பு என்ற தலைப்பில் மீண்டும் உங்களோடு பகிர்தல் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கே தெரியும், எங்களுடைய இனம் தமிழ் இனம், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், பகிர்தல் என்ற அம்சத்தில் அவர்கள் பேர் போனவர்கள். அதாவது இந்த பகிர்தல் என்பது அன்போடு ஒன்று இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த பகிர்தலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இன்றைய காலத்தில் நாங்கள் இன்று பகிர்தல் என்று யோசிக்கும் பொழுது ஒரு சந்தேக கேள்வியோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த பகிர்தல் இன்றைய எங்களுடைய குடும்பங்களிலும் சரி, ஏன் எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் எங்களுடைய உறவுகள் மத்தியிலும் கூட இந்த பகிர்தல்கள் வந்து உண்மையான பகிர்தல் இல்லை. ஏனென்று சொன்னால், அங்குதான் எங்களுடைய சுயநல வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அதாவது போலியான வாழ்க்கை, போலி உறவுகள், பொறாமை, சண்டை, சச்சரவுகள், மற்றவர்களை எங்களை விட முன்னுக்கு வரக்கூடாது என்ற ஒரு போட்டி தன்மைகள் எல்லாம் வந்து இந்த பகிர்தல் என்ற உண்மையான அந்த பண்பாட்டை வந்து குலைத்து தள்ளுகின்றது. ஆகவே இந்த வேளையிலே அன்பு தமிழ் மக்களே, எங்களுடைய மூதாதையரை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு செல்வ சொத்து என்னென்று சொன்னால் பகிர்தல். அவர்கள் தங்களுக்கு கூட இல்லை என்று சொன்னாலும் தங்கள் பிள்ளைகளை பற்றி சிந்திப்பார்கள். ஏன் தங்க பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களை பற்றி சிந்திப்பார்கள், ஏன் பக்கத்தில் இன்னும் தெரியாதவர்களை கூட அவர்கள் நல்ல பகிர்தலுடன் அவர்கள் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் அடி மனத்தில் இருந்த அந்த அன்பு உள்ளம். ஆனால் இந்த அன்பு உள்ளம் எங்களுடைய மத்தியில் இன்று இல்லை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இதற்கு தான் எங்களுடைய அன்பு ஒன்று கூடுகை என்ற நிகழ்ச்சி மீண்டும் நாங்கள் ஏன் இந்த நிலையிலிருந்து விலகி போனோம், இப்படியான பாழான ஒரு அழிவுக்கு வந்து ஏன் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை எல்லாம் சிந்திப்பதற்காகத்தான் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் ஆவணி மாதம் 15, 16, 17, 18 நாள்களில் நாங்கள் எங்களுடைய பங்கில் ஒன்று கூடி அதை பற்றி சிந்தித்து அதனூடாக இனி வருகின்ற எங்களுடைய மக்களுக்கும் நாங்கள் ஒரு நல்லதொரு வாழ்வை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றேன். அதே வேளையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லோரோடும் ஒன்றாய் இருப்பதற்கு அவர் இறைவன் எங்களுக்கு எப்பொழுதும் காவலாயிருப்பார், ஆசீர்வாதம் தருவார் என்பதோடு அந்த ஆசிரை உங்களுக்கு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.